ماذا تفعلين؟ அப்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்ப ஒரு 20 ஆடு இருந்துச்சு சரி அதில இருந்து அப்புறம் ஆடு வச்சிட்டு தான் இருக்கோம் இப்ப என்ன ஆடு மேய்க்க போவீங்களா மேய்க்க எங்க மலைக்கு மலைக்கு மேய்ச்சிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து அடிச்சிரேன் அடிச்சிருவீங்க வேற என்ன தீவனம் கொடுப்பீங்க வேற தீவனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அது அதோட சரி இங்க தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க வந்து இதுல இருந்து புடிச்சு வந்து குடிக்கிறதுக்கு ஆட்டுக்கு இது இந்த தண்ணி இது கை நீஸ் தண்ணி நீஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு சரி இப்ப இந்த இத்தனை வருஷமா ஆடு வச்சிருக்கீங்க இதுல என்ன லாபம் ஏதோ அப்படி வகுத்து இப்படி பழகிறதுக்கு வருஷம் ஒரு இல்ல 20 ஆடு வச்சிருந்தீங்கன்னா என்ன லாபம் கிடைக்குது ஒரு வருஷத்துக்குன்னு கேக்குறேன் அப்படி கிடைக்கும் போது என்னன்னா ஒரு வருஷத்துல ஒரு 10 குட்டி விக்கலாம் 20 30000 40000 கூட விக்கலாம் ஒரு கணக்கு இல்லையா இத்தனை ஆடு இருந்தா அவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படினுட்டு அது இருக்குங்க நம்ம குடுக்குறதுக்கு விக்கலாம் இல்ல நான் போதே கேக்குறேன் ஒரு கணக்குக்கு இப்ப என்கிட்ட 20 ஆடு வச்சிருக்கீங்க இப்ப எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க 40000 இருக்கு 40000 இருக்கு 40000 ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்க போய் மேய்ச்சிட்டு வரீங்க வேற எந்த தேவனும் செலவு இல்ல செஞ்சா 40 ஒரு 40 மறுபடியும் 40000 விக்கலாம் வருஷம் 40000 சம்பாதிக்கலாம் வருஷம் 40000 தான் விக்கும் விக்கும் அதுக்கு மேல விக்க முடியாது அதுக்கு மேல விக்க முடியாது அப்படி வச்சா ஆடு கொஞ்சமா போய்டும் எத்தனை குட்டி போடுது அது ரெண்டு குட்டி போடும் ஒரு குட்டி போடும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுது வருஷத்துக்கு ஒரு பாகம் தான் இது போடும் வருஷத்துக்கு ஒரு பாகம் தான் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி தான் ரெண்டு வருஷத்துக்கு மூணு போகம் போறது இல்லையா மூணு போகம் போடாது வருஷம் ஒரு இது என்ன ஆடு இது நாட்டாடு நாட்டாடு எங்க வாங்குனீங்க உங்ககிட்ட இருக்குதா இது எங்க மலையில அப்ப பிடிச்சு எங்கேயாவது பால் எவ்வளவு பால் நல்லா வருமா பால் எல்லாம் கறக்குறது இல்ல இல்ல எவ்வளவு பால் ரெண்டு குட்டி போடாம பால் அந்த அளவுக்கு அதெல்லாம் ரெண்டு குட்டி தான் அது ரெண்டு குட்டியுமே சோடியா இருக்கு அது எத்தனை மாசம் குட்டி அது அது இப்ப இப்பதான் ரெண்டு மாசம் கூட ஆயிருக்காது சரி அது அது இப்ப அந்த ரெண்டு மாசம் அது என்ன வேலைக்கு போகும் இப்ப அது இப்ப குட்டி அவங்க எல்லாம் சின்ன இளங்குட்டில 500 600 கொடுக்குறாங்க சரி இது இப்ப 1000 ரூபாய்க்கு பக்கம் போகும்மா ஒரு குட்டி 1000 ரூபாய்க்கு போகும்மா ஆ சரி ஏனா நீங்க ஆடு வச்சிருக்கீங்க வந்து இப்ப இவ்வளவு நாள் வச்சிருக்கிறப்ப உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கறது கேக்குது லாபம் இருக்குங்க வெள்ளாட்ல லாபம் இருக்கு லாபம் ஆ லாபம் இல்ல இல்ல ஆடு அங்க என்ன ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் அதுக்குள்ள தான் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஏன்னா நீங்க 40000ங்கறப்ப கூலி போட்டாக்க கட்டுப்படி ஆகாது இல்ல ஆமா கட்டுப்படி ஆகாது இதுக்கெல்லாம் கூலி போட்டா கட்டுப்படி ஆகாது அப்ப கூலி வேலைக்கு போறது லாபம் இல்ல தெரியும் ஆமா கூலி வேலை லாபம் தான் காட்டுக்கு எருவாய் இல்ல காடு வச்சிருக்கீங்க என்ன பண்ணுற என்ன பண்ணையும் பண்றீங்க பிச்சு கேட்டு தான் இருக்குது எல்லாம் எதுக்காக